அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரணவ யோகா இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இப்ப காமனா நிறைய பேருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் தான் அந்த கொலஸ்ட்ரால் எதனால உருவாகுது அது வரதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்த பத்தியும் ஒரு எக்ஸ்பர்ட் அதாவது டயட்டீஷியன் நிர்மலா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நிறைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் லேடிஸ்க்கு இருக்க பிசிஓடி பிசிஓஎஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல நிறைய பேர் குணமடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் இதை பத்தி நம்மளுக்கு தெளிவா நம்மளுக்கு வீடியோல பேசியிருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பத்தின ஒரு வேற விதமான ஒரு புரிதல் நான் கிடைக்கும் உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும் அது எப்படி வராம தடுக்கலாம் வந்தா அது எப்படி சரி பண்ணலாங்கிறது முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சேனலை பார்க்கணும்னா அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம் அதை பாய் நீங்க போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இதை தவிர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அங்க கிராஃபிட் இருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு வாங்க அவங்க அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிரணவ யோகா சார்பில் கோயம்புத்தூர் முழுவதும் டோர் ஸ்டெப் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கஸ்டமைஸ்டு பர்சனல் ஸ்கேரா எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஹாய் காய்ஸ் இது உங்கள் டயட்டீஷியன் நிர்மலா ஸ்ரீஹரி பிரகாஷ் நம்ம உணவுகளிலிருந்து எடுக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் நம்மளுடைய இருதய நோய்க்கு முதன்மையான காரணம் நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் வருதே அதற்கு காரணம் இந்த கொலஸ்ட்ரால் தான் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் ஆனது ஏற்படுது அதற்கும் இந்த கொலஸ்ட்ரால் தான் கொலஸ்ட்ரால் வேணாம் அப்படின்னு நம்ம உடம்புல இருந்து தூக்கி போட்டுற முடியுமா என்ன உங்களுடைய கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே முற்றிலும் தவறான கருத்து கொலஸ்ட்ரால் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கறாங்க சோ கொலஸ்ட்ரால் என்ன மாதிரியான கொலஸ்ட்ரால் இருக்கு கொலஸ்ட்ரால நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எப்படி உணவுகளை எடுத்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம் நம்மளுடைய செக்ஸ் ஹார்மோன்ஸ உருவாக்கி கொடுக்கறாங்க இந்த கொலஸ்ட்ரால் நம்மளுடைய பைல் ஆசிட்ஸ் இருக்காங்க இல்லையா டைஜஷனுக்காக சோ அந்த பைல் ஆசிட்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது யாரு நம்மளுடைய கொலஸ்ட்ரால் தான் நம்மளுடைய பிரெயின் ப்ரொடெக்டிவ் லேயர் அந்த ஜவ உருவாக்குறதுக்கு காரணமே இந்த கொலஸ்ட்ரால் தான் ஏன் ஒவ்வொரு செல்லும் உருவாகணும் அப்படின்னா அதற்கு நம்ம கொலஸ்ட்ரால் இருந்தாதான் அது சாத்தியமாகும் சரி இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால கண்டு நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டா இந்த கொலஸ்ட்ரால் இரண்டு விதமா இருக்காங்க ஒன்னு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லைகோ புரோட்டீன் இன்னொன்னு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லைகோ புரோட்டீன் நம்மளுடைய கொலஸ்ட்ரால நீந்தி செல்ல முடியாத ரத்தத்துல சோ அதனால நம்மளுடைய கொலஸ்ட்ரால் எப்பவுமே ஒரு ரெண்டு வெஹிக்கிளை சூஸ் பண்ணிப்பாங்க அதுதான் ஒன்னு ஹெச்டிஎல் இன்னொன்னு எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்டிஎல் தான் நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லைகோ புரோட்டீன் இது பாக்குறதுக்கு பெருசா இருக்கும் அதனுடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சோ இந்த எல்டிஎல் நம்ம கொலஸ்ட்ரால் சூஸ் பண்ணி அது மேல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணும் பொழுது ஒவ்வொரு செல்ஸுக்குமே ஒவ்வொரு டிஷ்யூஸுக்குமே போய் சென்றடைவாங்க அப்படி போறப்பதான் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகும் பொழுது இன்கேஸ் ஹார்ட் ஏதோ ஒரு விதத்துல இன்ஃபிளமேஷன்ல இருக்கு பாதிப்புல இருக்கு ஏற்கனவே அப்படின்னா இந்த எல்டிஎல் அங்க ஆக்சிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிகாஸ் இதனுடைய டென்சிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு இல்லையா ரொம்ப கம்மியா இருக்கு அதனால ஈஸியா ஆக்சிடேஷன் ஆனது நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த எல்டிஎல் அவங்க கிட்ட இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பர்ஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ இதன் காரணத்தினால அந்த இடத்துல பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்புகள் அந்த இடத்துல பதிஞ்சு தடிமனாக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய ஹார்ட்னுடைய அர்த்தரைஸ் சோ இந்த கண்டிஷன் நேரும் போது அங்க பிளட் ஃபுளோ ஆனது கம்மியாகிடும் சோ இதுதான் நம்ம ஹார்ட் அட்டாக் ஏற்பட காரணம் இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல ரத்தத்துல அதிகப்படியா உற்பத்தி ஆகி வரக்கூடாது அப்படின்னா நம்ம உணவுகள்ல சளி விகித உணவுகள்ல புரதம் 15-20% நீங்க எவ்வளவு கலரிஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் 15-20% ஆஃப் யுவர் ப்ரோட்டீன் இருக்கணும் அப்பதான் இந்த ஹெச்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் இல்ல அப்படின்னா பெருசா ஆனா டென்சிட்டி கம்மியா உள்ள இந்த எல்டிஎல் தான் அதிகமா உற்பத்தி ஆவாங்க இது முதன்மையான காரணம் எல்டிஎல் ஒருத்தவங்க உடம்புல அதிகமா உற்பத்தி ஆகிறதுக்கு மற்றும் நம்மளுடைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இப்ப எல்லாம் அந்த உணவுகளை பெருமையா எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மக்கள் பீஸா பர்கர் டோனட் அது எதுன்னு சோ இந்த உணவுகள்ல இருந்து
நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ் கொழுப்புகள், அதாவது இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே கொழுப்புகளா போய் நம்மளுடைய கொழுப்பு கிடங்குகள்ல உட்காருவாங்க இல்லையா. சோ இந்த கொழுப்புகளுமே முதன்மையான காரணம் நம்மளுடைய ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்துறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பிளாக், அந்த பிளாக் ஃபார்மேஷனுக்கு இந்த ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளுமே காரணம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அது கார்போஹைட்ரேட்ஸா, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸா இருந்தாலும் சரி, புரோட்டீனா இருந்தாலும் சரி, ஃபேட், அதிகப்படியான ஃபேட்டா இருந்தாலும் சரி, அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகல. அதாவது சாப்பிட்டுட்டு உடனே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் படுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், எனர்ஜியும் கன்வெர்ட் ஆகாது. சோ அது எல்லாமே கொழுப்பு கிடங்குகள்ல கொழுப்புகளா போய் உட்காருவாங்க. அதாவது நான் சொன்ன இந்த ட்ரைகிளிசரைட்ஸா போய் உட்காருவாங்க. சோ இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகப்படியா நம்ம உடம்புல ஆனாதான், உற்பத்தி ஆனாதான் என்னாவும் நம்ம உண்டாகிட்டே போகும். கொழுப்புகள் வந்து நம்ம கொழுப்பு கிடங்குகள்ல சேர்ந்து சேர்ந்து அப்படியே உடல் பருமன் பெருசாகிக்கிட்டே போகும். சோ இந்த கொழுப்புகள் அதிகப்படியா நம்ம உடம்புல சேர்றதுனாலயுமே இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட காரணம், முக்கியமான காரணம். சோ நம்ம உடம்புல அதிகப்படியான எல்டிஎல் உற்பத்தி செய்துக்க கூடாது, மற்றும் அதிகப்படியான கொழுப்புகளுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க கூடாது. இது ரெண்டுமே நம்மளுடைய ஹார்ட் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய காரணிகள். சரி, இப்ப கொழுப்புகள் பார்த்தோம் இல்லையா, நம்ம எடுக்கக்கூடிய கொழுப்புகளுமே தரமானதா இருக்கணும். அதாவது நம்ம ஒமேகா 3 and 6 கொழுப்புகள் தான் உணவுல இருந்து எடுக்கணும். இந்த ஒமேகா 3 and 6 கொழுப்புகள்ல பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல பெரும்பாலும் ஒமேகா 6 தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். உதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய குக் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில், எஸ்பெஷலி ஒவ்வொரு வீட்லயுமே இருக்கக்கூடிய குக்கிங் ஆயில் என்ன, சன்ஃபிளவர் குக்கிங் ஆயில் இல்லையா. சோ அந்த சன்ஃபிளவர் குக்கிங் ஆயில்ல அதிகப்படியான நம்மளுடைய ஒமேகா 6 கொழுப்புகள் தான் இருக்காங்க, பட் ஒமேகா 3 கொழுப்புகள் கம்மியான அளவுல இருக்காங்க. எப்பொழுதுமே என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு இந்த சன்ஃபிளவர் ஆயில நான் தூர போட்டுருங்க, வீட்டுல யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒமேகா 6 காட்டிலும் ஒமேகா 3 ரொம்பவே கம்மியா இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மக்கள் தான் ஹார்ட் டிசீஸ், இந்த இருதய நோய்க்கு ரொம்பவே ஏதுவானவர்கள். ஏன் அப்படின்னா, அவங்க ஒமேகா 3 கொழுப்பை காட்டிலும் ஒமேகா 6 கொழுப்புகள் 10 to 16 அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி உணவுகளை நம்ம எடுத்தா என்ன ஆகும், சோ வெஸ்டர்ன் கல்ச்சர நம்மளுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது பெருமையாவுமே நினைச்சிட்டு இருக்காங்க பல மக்கள் இன்னமுமே. சோ அந்த ஒமேகா 3 கொழுப்புகள் நம்ம உணவுகள்லயுமே கம்மியாகிட்டே தான் இருக்கு. பிளஸ் அந்த சன்ஃபிளவர் குக்கிங் ஆயில்ல அதிகப்படியான ஒமேகா 6 கொழுப்புகளுமே இருக்கு. அப்ப எந்த ஆயில் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லெண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், கடல் எண்ணெயா இருக்கட்டும், நம்ம ரைஸ் பிரான் ஆயில், இது எல்லாமே, ஆலிவ் ஆயில், இவைகள் எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல நச்சுக்கள் அதிகமா ஏற்படுது இல்லையா, அந்த நச்சுக்கள் ஏற்பட காரணம் என்ன, ஒரு முதன்மையான காரணம் நாம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில் தான். நம்மளுடைய மக்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், சன்ஃபிளவர் குக்கிங் ஆயில தவிர்த்து எந்த குக்கிங் ஆயிலுமே நம்ம டீப் ஃப்ரைங் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு அப்பளம் பொரிக்கவோ ஒரு பூரி பொரிக்கவோ நம்ம சன்ஃபிளவர் குக்கிங் ஆயில தவிர ஒரு கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. சோ இந்த காரணத்தினாலதான் ஒவ்வொரு வீட்லயுமே இந்த சன்ஃபிளவர் குக்கிங் ஆயில் நிலவ ஆரம்பிச்சது. பட் உண்மை என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒமேகா 3 கொழுப்புகள் ரேஷியோல ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நான் என்னுடைய ஒவ்வொரு கிளையன்ட்ஸுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு குக்கிங் ஆயில் என்ன அப்படின்னா, ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில். இந்த ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில்ல நம்மளுடைய ஒமேகா 3 and 6 ரேஷியோ ஓரளவுக்கு ஆரோக்கியமாகவே இருக்கு. அதனாலதான் நான் இந்த ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில டீப் ஃப்ரைங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு அப்பளம் பொரிக்க, பூரி பொரிக்க, இல்ல வேற ஏதாவது பண்டங்கள் செய்ய இதை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயிலுக்கு கொலஸ்ட்ரால் லோவரிங் ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது பேட் கொலஸ்ட்ரால்ஆன எல்டிஎல் கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துறது மூலியமாக. இதற்கான ஹியூமன் ட்ரையல் 4 வாரத்தில் தினமும் 2 tablespoons இந்த ரைஸ் பிராண்ட் குக்கிங் ஆயில் எடுத்தவங்களுக்கு அவங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால்ஆன எல்டிஎல் ஆனது கம்மியாகிருக்கு. இது ஹியூமன் ஸ்டடீஸ் ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிப்பிங்கை பாருங்கள், நீங்கள் பிளட் டெஸ்ட் அவ்வப்பொழுது எடுத்துக்கோங்க. அதில் இந்த 4 ரிசல்ட்டுமே இந்த மாதிரியான ஆரோக்கியமான அளவில் இருக்கான்றதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹெச்டிஎல் எப்பொழுதுமே ஆரோக்கியமான அளவில் அதிகமாக இருக்கணும். அப்பொழுது தான் நம்மளுடைய பிளட் வெசலானது டேமேஜுக்கு உள்ளாகும் பொழுது இந்த மாதிரி பிளாக், அதாவது கொழுப்புகள் அங்கே போய் தங்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஹார்ட்டினுடைய அர்த்தரிஸ் தடிமனானது ஏற்படாமல் இருக்கும்.
மித்தபடி நம்மளுடைய நல்லெண்ணெயா இருக்கட்டும் கடலெண்ணெயா இருக்கட்டும் இந்த ஆயில் எல்லாமே நம்ம ஒரு மிதமான ஹீட்ல தாளிக்க பொரியல் ஏதாவது பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில ஹீட் பண்ணவே கூடாது, அதுலயுமே அதையுமே மனசுல வச்சுக்கோங்க. நான் வெஜிடேரியன்ல கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்கு, அதாவது முட்டையில இருக்கு, சிக்கன் மட்டன் பீஃப் இவை எல்லாத்துலயுமே இருக்கு கொலஸ்ட்ரால். பட் உங்களுடைய லிவர் ஆனது ஆரோக்கியமா செயல்படுறாங்க, சீராக செயல்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம இந்த கொலஸ்ட்ரால பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம லிவர் அதை செயல்படுத்தி சீரமைச்சுப்பாங்க. பட் நம்ம லிவர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம உணவுகள்ல இருந்து கொலஸ்ட்ரால் எடுக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். நம்மளுடைய ஒரு நம்ம ஒரு ஹார்ட் டிசீஸ் பேஷண்டா இருக்கோம் அப்படின்னா அப்பயுமே இந்த கொலஸ்ட்ரால் நம்ம உணவுல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றும் நம்மளுடைய வெஜிடேரியன்ல கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னா கொலஸ்ட்ரால் இல்ல. நம்மளுடைய நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெச்டிஎல் நம்ம ரத்தத்தில் அதிகப்படியாக்கிறதுக்கான உணவுகளுமே இருக்கு. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரிய வரும். குட் கொலஸ்ட்ரோலான ஹெச்டிஎல் இது லிவர்லேருந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உணவு முறைகள் தான் அதற்கு கை கொடுப்பாங்க. என்னுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுடைய மக்களுக்கு, நிறைய டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, இருதய நோயாளிகளுக்கு, அவங்களுடைய நோயை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கேன். இரத்தத்தில் வந்து சேரக்கூடிய இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் மட்டுமே தான் நம்ம செல்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ராலை திரும்ப கொண்டு வந்து லிவரில் சூசைட் பண்ண செய்யக்கூடியவைகள். ஸோ இதன் காரணத்தினால்தான் இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம், எல்டிஎல் கொலஸ்ட்ராலை பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு வெஜிடேரியன் உணவுகளுமே நம்ம நிறைய மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வால்நட் எடுத்துக்கக்கூடாது, கேஷ்யூ நட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது, அதில் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. வால்நட்டாக இருக்கட்டும், கேஷ்யூநட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிறது ஃபைட்டோஸ்டீரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்த மாட்டாங்க, பயப்பட வேணாம். ஸோ கேஷ்யூநட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 4 கேஷ்யூநட் எடுத்துக்கலாம் அல்லது 4 வால்நட் எடுத்துக்கலாம், அது தவறே கிடையாது. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் 3 வாரத்தில் அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணியிருக்கேன், நார்மலாக சீராக்கி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய உணவுகளின் மூலியமாக அனைத்தும் சாத்தியமே நீங்கள் பயப்படவே வேணாம். நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுகள், நம்மளுடைய பேலன்ஸ்டு டயட், கீட்டோ பேலியோ டயட், என்னுடைய சர்க்கரை நோயை சரி செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீட்டோ டயட் பண்ணுறாங்க, அது தவறான விஷயம். நம்மளுடைய சோஷியல் மீடியாக்களில் நம்மளுடைய மக்களை ரொம்பவே மிஸ்கைட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட், அதாவது ஒரு சர்க்கரை நோயாளி கீட்டோ டயட்டோ இல்லை பேலியோ டயட்லாம் எடுக்கவே கூடாது, அது ரொம்பவே தவறான விஷயம். ஈவன் வெயிட் லாஸ்க்கு கூட என்னுடைய எந்த கிளைண்ட்ஸ்க்குமே நான் ஒரு கீட்டோ பேலியோ டயட் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஈவன் பேலன்ஸ்டு டயட்லேயே அவங்களுடைய உடல் பருமனை நான் சரி செய்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய உடல் பருமன் எப்பவுமே கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நோய்களுக்கு, குறிப்பாக இருதய நோய்க்கு நம்ம ஏதுவானவர்கள் அப்படின்றது அர்த்தம். நம்ம உணவுகளில் இந்த கொலஸ்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுக்குள்ள வச்சுக்கணும். கொழுப்புகள் சொன்னேன் இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே கொழுப்புகளாக போய் தான் நம்ம கொழுப்பு கிடங்குகளில் உட்காருவாங்க. ஸோ இந்த கொழுப்புகள், அதாவது ட்ரைகிளிசரைட்ஸ் கொழுப்புகள் மற்றும் இந்த கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டத்தையுமே கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் நார் சத்துக்கள், அதாவது கொண்டைகளில் தட்டைப்பயிறு அப்படின்ற பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரியான உணவுகளை தினமும் எடுக்கும்படி பார்த்துக்கணும். மற்றும் ஒமேகா 3 கொழுப்புகள் சொன்னேன் இல்லையா, குக்கிங் ஆயிலை மாற்றுங்க உடனே. அது தவிர நம்மளுடைய மத்தி மீனில் அதிகப்படியான ஒமேகா 3 கொழுப்புகள் இருக்கு. வாரம் 2 முறை மட்டுமே மீன்கள் எடுங்க, சின்ன மீன்களாக தேர்வு செய்து வாங்கிக்கோங்க. அதுலேயுமே மத்தி மீன் ரொம்பவே சிறப்பு. வெஜிடேரியன்ல நம்மளுடைய வால்நட், சியா சீட்ஸ், பிளாக் சீட்ஸ் இவைகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒமேகா 3 கொழுப்புகள் கிடைக்கும். நம்மளுடைய கிரீன் லீவ்ஸ் கீரைகள் அவைகளிலுமே நமக்கு ஒமேகா 3 கொழுப்புகள் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தினமும் சேர்த்து கொள்ளும்படி நீங்கள் உணவுகள் உங்களுக்கு அமைந்திருக்கணும், சரியா? நம்மளுடைய மக்களுக்கு நான் எப்பவுமே கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஒன்றுதான், என்ன அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போக்க கூடாது, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க கூடாது. அவசர காலங்களில் மட்டுமே நம்மளுடைய இங்கிலீஷ் மெடிசன் ஆனது நமக்கு கை கொடுக்கும். நமக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல போய் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டே என்னுடைய அந்த ஹார்ட் பிளாக்ஸ் சரி செஞ்சிருவேன், எனக்கு ஏஞ்சியோ பிளாஸ்டி வேணாம் அப்படின்னு சொல்றது தவறான கருத்து. அவசர காலங்கள்ல நமக்கு உதவுதான் நம்மளுடைய இங்கிலீஷ் டாக்டர்ஸ், அலோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்களுடைய உதவி நிச்சயமாக நமக்கு வேணும் இல்லையா? பட் அந்த ஹார்ட் பிளாக், நான் சொன்னேன் இல்லையா பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கொழுப்புகள் சேர்ந்து நம்மளுடைய ஹார்ட்னுடைய அர்த்தரிஸ் தடிமன் ஆகிட்டே போகும். அந்த பிளாக் கண்டிஷன் ஏற்படாம இருக்கணும்னா நம்ம கட்டுப்பாடு இருக்கணும், உணவுகள் சரிவிகித உணவுகள் சரியாக சீராக எடுத்துக்கணும்.
உங்களுடைய டயட்டீஷியனோட உட்கார்ந்து பேசுங்க. உங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதன்படி உணவுகள் மூலியமாவே நம்மளால சரி செய்திக்க முடியும் எந்த வித வியாதிகளா இருந்தாலும். பட் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், வெறுத்து போச்சு மேம், நான் சூசைட் பண்ணணும்ன்ற நோக்கத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்ன என்னுடைய கிளைண்ட் கூட மூணே மாசத்துல அவங்களுடைய லைஃப் சேஞ்சிங்கா அமைஞ்சிருக்கு என்னுடைய டயட் பிளான் மற்றும் அவங்க எடுத்துக்கிட்ட யோகா. சோ அப்படி எனக்கு தெரிய வந்ததுதான் இந்த பிரணவ யோகா. அப்படி அவங்க மூன்றே மாசத்துல ஆரோக்கியமான வாழ்வு, லைஃப் ஸ்டைல் மற்றும் இந்த யோகா, அவங்களுடைய யோகா செஷன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாத்திருக்கு மூன்றே மாதத்தில். இப்ப அவரு ரொம்ப கான்பிடென்டா ஒவ்வொரு நிமிஷமுமே அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மனுஷன். சோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே மாத்திக்கணும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், யார் இருந்தாலுமே நம்மளை போல என்கரேஜ் செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. நம்ம தான் நமக்கு தன்னம்பிக்கை. நம்மளுடைய தன்னம்பிக்கை மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையவே கிடையாது இல்லையா. சோ தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை முறைய நல்ல விதமா மாத்திக்கோங்க. எப்பவுமே தினமும் நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ற மாதிரியான பழக்கத்தை உங்களுடைய ருட்டீன்ல கொண்டு வந்துருங்க. பேலன்ஸ் டயட் மட்டுமே தான் நீங்க எடுக்கக்கூடிய உணவுகளா இருக்கணுமே தவிர பாலியோ கீட்டோ டயட் கிடையாது. எப்படிப்பட்ட வெயிட் லாஸா இருக்கட்டுமே அது பாலியோ கீட்டோ டயட் மூலமா உங்களுடைய வெயிட் லாஸ் இருந்தது அப்படின்னா இப்ப தெரியாது, காலப்போக்குல தான் அது எந்த அளவுக்கு உங்களை பாதிப்புக்கு ஏற்படுத்திருக்க அப்படின்றத தெரிய வரும். நம்மளை சுத்தி எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை தள்ளி வச்சிருங்க. நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்க மித்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது மறுக்க முடியாத உண்மை. பிகாஸ் நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் மெடிசன் ஹிப்போக்ரேட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஃபுட் ஷுட் பி அவர் மெடிசன், மெடிசன் ஷுட் பி அவர் ஃபுட் அப்படின்றது தான். இது உண்மைதான் இல்லையா. நம்ம சாப்பிடக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய உணவுகள் எவ்வளவோ ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இருக்குதான் செய்யுது, இருந்த போதிலுமே அந்த உணவுகளை எப்படி எடுத்துக்கணும், அதை நீக்கி அந்த உணவுகளை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு வழிகளுமே இருக்கு. சோ அதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய டயட்டீஷியன்ஸ். சோ நம்மளுடைய உணவின் மூலியமாக அனைத்தும் சாத்தியமே. பிகாஸ் சிம்பிள் சயின்டிபிக் லைஃப் சேஞ்சிங் ஹவ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்.